சூத்திரம் இல்லைங்களா? பெண்கள் என்பவர்கள் பிறப்பே ரொம்ப பெண்கள் என்பவர்கள் எந்த ஒரு வீட்டில் என்னை போற்றுகிறார்களோ வீடு மகாலட்சுமி அரசருக்கும் வறுமை இருக்க கஷ்டம் இருக்கு. திருவள்ளுவர் நிறைய பாடல்கள் சொல்லியிருக்காங்க. திரு உலக பொதுமுறை கொண்ட பெண்கள் எந்த வீட்டிலும் போற்றுகிறாரும் நிறைய இருக்கு. அது போல நம்ம பெண்களும் நிறைய பெண்களுடைய செய்கையில உங்களுடைய நடத்தையில சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சரிபடுத்திட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சில கண்டிஸ்டிகளாக இருக்கட்டும், வறுமைகளாக இருக்கும், நோய்களாக இருக்கும், அதெல்லாம் சொல்லும். உதாரணத்துக்கு சுமங்கலி பெண்கள் எந்த நிலையிலையும் திருமணம் தலைவரே ஸ்ரீராமராம அந்த சீதாதேவி இந்த உற்சவம் பார்த்தோம்னா ஆதினே கவனம் என்னது சிறப்பாக இருக்கு. சொன்னாங்க பொதுவான அதே மாதிரி வீட்டில் வரும்போதே கோயில் வந்து உட்கார்ந்துட்டு தலையை பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம்னா சபையிலிருந்து விலகி போய் ஒரு இடத்த மறைமுகமான இடத்துல போய் கண்டிப்பாக நாலு பேர் முன்னாடி தலையை சொல்லக்கூடாது. இவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் அப்படின்னா பெண்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க நினைச்சா ஆண்களை நல்லது ஒரு வீட்டில் பெண்ணு மட்டும் நல்லா அமைச்சுன்னா எப்பேற்பட்ட ஆணும் சரியாது. அதே மாதிரி ஒரு பெண்ணு சரியா அமையலைன்னா அந்த எப்பேற்பட்ட ஆணா இருந்தாலும் ஒண்ணு தேவை அன்னி இருக்க. ஆனா சக்தி என்ற ஆட்கள் எங்கிறது உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆலயத்துக்கு வரோம். ஆலயத்துல ரொம்ப சிறந்த இடம் அப்படின்னா கருவறை தான் சொல்றேன். அந்த கருவறை என்பது யாருக்கு பெண்ணுக்கு கருவறை யாருக்கு கற்பம் இருக்கிறது. கற்பம் இருக்கிறது அற்புதமான அற்புதமான ஒரு உறுப்பு பெண்களுக்கு அது நான் அது எவ்வளவு பொறுப்பு ரத்தனாலும் ஒரு கல் ரத்தத்தாலே அதே குழந்தை அற்புதமான ஒரு அறைய அது சிறப்பான பெண்கள். ஆனா பெண்கள் என்பவர்கள் ஆயத்து வரும்போது சரி உங்களை பார்க்கறது எல்லாரும் கையெழுத்து கும்பகமா இருக்க நம்ம செய்யறது மஞ்சள் பூசறது அதே மாதிரி நான் நிறைய நான் யாரையும் பர்டிகுலரா சொல்லல திருமாவளிய கையில மஞ்சள் கையில போட்டுருவாங்க அது எப்பவுமே அழுக்கிறது அழுக்காக அப்போ அந்த வீட்டுக்கு வெளியில போகும்போது சில நேரம் தண்ணி கொடுத்தாங்க இல்லைங்களா? வீட்டுக்கார வெளியே போனா ஒரு சில தண்ணி கொடுத்து அனுப்புங்க போற காலையும் வெளியோடு திரும்பி வருது. இதெல்லாம் உண்மை இதெல்லாம் சத்தியம். அந்த காலத்துல இருந்த நாங்க ராமாயணம் படிக்கும் நாங்கள் ராமாயணத்தை நடிக்கும் போது வெளியேற்ற வெளியேற்றமாக வெளியேற்றி வந்துருப்பாங்க கட்டமன்ற ராமத்தை பார்ப்போம் அந்த பார்த்து போவாங்க ராமாயணத்தை போக போகாத எங்க
சொப்பனம் என்னும் சொல்லும் தண்ணியும் உணவுட சிறிய மாற்றங்களை நான் கொண்டு வந்தால் பெரிய நோய்களில் இருந்து தப்பிக்கலாம் என்று சொன்னேன். அதுபோல நம்மளோட அன்றாட வாழ்க்கையில சில சில விஷயங்களை நான் மாற்றம் செய்து கொண்டால் பெரிய வருமான இழப்பு வறுமை இருக்கும். வறுமை உங்க வீட்டில் உங்களோட செய்யலை தலைமுடிய வேண்டதாக இருக்கும், நீங்க கொட்டு வச்சுருந்ததாக இருக்கும், அந்த வீட்டுக்காரர் அந்த தண்ணி கொடுக்குற வேண்டதாக இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இதெல்லாம் உண்மையான சத்தியம் செஞ்சு பாருங்க. மாற்றம் வந்து நீங்களே எனக்கு சொல்லு கண்டிப்பா ஆண்டு சொல்றேன். வெளியில போயிருந்தா வீட்டுக்காரமாக சொல்லி தண்ணி கொடுமா, அது நீ வாங்கிட்டு போங்க, ஒவ்வொரு காரியம் வெற்றி அடையும் கண்டிப்பா. ஏன்னா அவங்க தான் உங்களோட சக்தி, அவங்கதான் உங்களோட சக்தி. அதனால எந்த ஒரு வீட்டுல பெண்களை மதித்து பெண்களோட கலந்து உரையாடி எந்த ஒரு வீட்டுல செயல்கள் நடந்தோ அந்த வீட்டுல பாருங்க, கண்டிப்பா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி. அதை கேட்காம என்ன பண்ற சில கேட்கணும்னா பொறுமையா நிதானமா சொல்றதுன்னு சொன்னா கண்டிப்பா வந்துடும். எல்லா சிவபெருமான யாருனால எல்லா மணியாரம்னா கணவன் மனைவியோட ரொம்ப எல்லாருமா சீர சிறப்போடு வாழ்ந்து நிறைய பொருள் செய்வீங்க. அதுக்கு நீங்க பெண்கள் என்பவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், பெண்கள் என்பவர்கள் மங்களகரமானவர்கள், மகாலட்சுமியானவர்கள், பெண்களை மதிக்கணும், பெண்களை போட்டணும். பெண் சொல்றது தாயும் பெண், என் மனைவி பெண், என் மகளும் பெண், அதுபோலதான் எல்லா பெண்ணையும் நம்ம பார்க்கணும். அது பார்த்தோம்னாலே எனக்கு இருக்கிற பாவம் தான் போகும். பெண்களை எல்லா பெண்களையும் பார்த்தாலும் சொல்றேன், நீங்க அகலமா பொட்டு வச்சுட்டு வந்து அதை நாங்க பார்த்தோம்னா எங்களுடைய பாவம் போயிருது. எங்களுடைய பாவம் போறது நீங்களா நல்லது சொல்லுங்க. நீங்க நான் எப்படிதான் என்ன பண்ணேன், நாலு பாவத்தை போகக்கூடிய தகுதி உங்களுக்கு அதான் உண்மை. அப்படி ஒரு வேலை நீங்க அப்புறமா திருமணம் வச்ச உங்களை ஒரு தப்பா பாக்குறானா, அது எத்தனை திருமணம் கொடுத்தா திருமணம் வச்ச உங்களை ஒரு வேற ஒரு எண்ணத்துல பார்த்தாலே தொடரலாமா, பார்த்தாலே அவனுக்கு பாவம். இது சத்தியம். ஒரு திருமண பெண்ண இன்னொரு தவறாத எண்ணத்தை நோக்கினாலே பண்ணான், அது நல்ல விதமா பார்த்தானே புண்ணியம். நிலையானது அரசு நமக்கு நம்ம நீங்க சொன்னீங்க நிறைய பேருக்கு நோய்கள் மீண்டு வந்ததா இருக்கும்,
நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் தான் நடக்குது, நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதனால தொடர்ந்து நீங்க எல்லாரும் திருவாசகம் முழுவதும் எங்க நடந்தாலும் விஜயகுமாரியா முழுவதும் சொல்லுங்க, எங்கெல்லாம் திருவாசகம் படிக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கும் போது அன்போடு போய் கலந்துக்கிட்டு தேவாலயத்தின் திருவாசகத்தை உன்னிப்பா காலையில கேட்டுட்டு வாங்க, கூட படிக்கணும் முன்ன படிக்கணும் அப்படிங்கிறத கலந்து காலால கேட்டாலே, காலால கேட்டாலே உங்களுக்கு எல்லா வளமும் வந்தோம், எல்லா நலமும் வந்தோம். சிவாய நம்ம தொடர்ந்து நம்ம படிப்போம் தென்னா.